ஓகே கைஸ், டுடேஸ் வீடியோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் ரீசென்ட் வீடியோஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, இப்படி வந்து நம்ம ஒயிட் பேடை எப்படி நம்ம கலர்டு பேடாக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா T20 மேட்ச்க்கு வந்து போயிட்டு இருந்தோம், அப்போ வந்து ஒயிட் பேட் வந்து போடக்கூடாது, அதனால் கலர்டு பேட் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நிறையா பேர் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து பேட் வந்து செலக்ட் பண்ணுறது, இப்போ தான் வந்து நான் கிரிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் வந்து ஒரு பேட் செலக்ட் பண்ணணும்னா எப்படி வந்து நான் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோவில் எப்படி வந்து பேட் வந்து செலக்ட் பண்ணுறது, எப்படி பேடு வெயிட்லெஸ்ஸாக செலக்ட் பண்ணுறது, எந்த பிராண்டில் வந்து செலக்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக கிளியராக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், நம்மளோட பேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் பால் டோர்னமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். நார்மலாக நமக்கு இந்த பேடோட ப்ரொடெக்ஷன் வந்து இப்போ நமக்கு வந்து ரெட் பாலில் தான் நெக்ஸ்ட் அப்கமிங் மேட்சஸ் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் எப்படி நீங்கள் போட்டிங்களோ அதே மாதிரி பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதை வாஷ் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். திருப்பி உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஒரு ஒயிட் பாலில் மேட்ச் வருதோ டோர்னமெண்ட் வருதோ அப்போ மட்டும் போட்டுவிட்டால் போதும். நீங்கள் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, இது வந்து பிளாக் கலரில் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரொடெக்ஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர், ஆரஞ்சு கலர், பிளாக் கலர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட் செஷன் வந்து போயிட்டுருக்கு, ஒயிட் பாலில் தான் போடுறாங்க, நெட் ஆடுறாங்க. ஸோ அதனால் கலர்டு பேட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பேட் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க, ஏதாச்சும் கடைக்கு போயிருக்கீங்க, இல்லை அப்படின்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பேடில் என்ன நீங்கள் நோட் பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ரைட் ஹேண்ட் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும் ஒரே பேட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லை, ரைட் ஹேண்டுக்கு வந்து தனி பேட் இருக்கும், லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி பேட் இருக்கும். நீங்கள் போய் கடையிலே கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க ரைட் ஹேண்ட் பேடா லெஃப்ட் ஹேண்ட் பேடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிகினர்ஸ் கிரிக்கெட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஸ்டோர்ஸில் போய் எனக்கு இந்த மாதிரி பேடு வேணும் அப்படின்னு சொன்னால அவங்க ஏதாச்சும் ஒரு பேடு கொடுப்பாங்க, நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடும். அதெல்லாம் பார்க்காதீங்க, என்னென்ன விஷயம்லாம் நோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் ரைட் ஹேண்டாக இருந்தீங்கன்னா உங்களோட பேடில் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கும். அதே இது நீங்கள் வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேண்ட் திங் நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைஸ். இப்போ சில பேர் வந்து பிகினரில் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சைஸ் இருப்பாங்க. சில பேர் காலேஜ் போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து 25-26 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பேட் செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வந்து நம்ம பேட் வந்து செலக்ட் பண்ணோம். இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இல்லாமல் கொஞ்சம் கிரிக்கெட் வந்து ஆடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் சைஸ் எல் சைஸ் அந்த மாதிரி சைஸ்க்கு வந்து நம்ம போய்க்கலாம். அதே இது இப்போ தான் நீங்கள் கிரிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இப்போ சின்ன சைஸில் வந்து பேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் லெவல் கிரிக்கெட்டிங் பேட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பசங்களுக்கான பேட். பார்த்தாலே தெரியும் இதோட சைஸ், இதோட சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. இதே இது நம்ம பெரிய பசங்க வந்து சின்ன பேட் வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா இந்த ஒரு நீல வந்து இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இருக்காது. அதே இது இப்போ சின்ன பசங்க வந்து பெரிய பேட் செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களால ஓட முடியாது, பேடு வந்து இடிச்சுக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் உங்களோட சைஸை பார்த்து நீங்கள் பேடு வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம என்ன நோட் பண்ணுவோம் பேட் செட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே முக்கியம் பட் ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து மேட்ச்சில் வந்து கிரியேட் பண்ணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப். இந்த ஸ்டாப் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் ஆனால் இதை வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஓகே, எல்லா பேட்லேயும் ஸ்டாப் வந்து ஒரே மாதிரி தானே இருக்கும், அப்புறம் எதுக்கு ஸ்டாப்பை பற்றிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நிறையா மேட்சஸ் நிறையா கிரிக்கெட் விளாண்டவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்டாப் வந்து ஒரு பெரிய ஒரு ரோலை வந்து க்ரியேட் பண்ணும். ஏன்னா சில பேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி பெருசாக இருக்கனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிகினர் கிரிக்கெட்டர்ஸ் கொஞ்சம் பேட் வந்து பெருசாக இருந்துச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேட் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து எப்படி வந்து அவங்களோட பேடை கட்டுவாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸில் வந்து கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸில் வந்து கட்டுவாங்க. அப்படி கட்டும்போது இந்த ஸ்டாப் வந்து வெளியே தெரியும், இந்த ஸ்டாப் வந்து வெளியே தெரியும். மேட்ச் வந்து விளாண்டுட்டுருப்போம், மேட்ச் விளாண்டுருக்கும்போது நம்மளோட பேட் வந்து இந்த ஸ்டாப் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இதில் சிக் எடுத்து போய் கேட்ச் பிடிச்சாலும் இன்கேஸ் அது பேட்டில் பட்டு தான் போய் கேட்ச் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பேட் செலக்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்டாப் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் நார்மல் அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாப் வந்து செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்போ 2 ஸ்டாப் இருக்கும்,
த்ரீ ஸ்டாப் இருக்கும். இதில் வந்து எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. டூ ஸ்டாப் த்ரீ ஸ்டாப் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேயரோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து சச்சின், தோனி, சேவாக் அவங்களோட ஸ்டாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டூ ஸ்டாப்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ஸ்டாப் வந்து என்ன, அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு டூ ஸ்டாப் பேட் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் வந்து மோல்டட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து மால்டன் கம்பெனி அவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பேடில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பேட் வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஒரு பேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் திங் நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட பேடோட ப்ரொடெக்ஷன். நம்மளோட பேட் ப்ரொடெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறையா பிகினர்ஸ், நிறையா கிரிக்கெட்டர்ஸ் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, பேடை வந்து ஆன்லைனில் வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. அப்படி ஆன்லைனில் சூஸ் பண்ணும்போது பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்கும், சைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து பேட் வந்து நம்ம கைக்கு வரும்போது எப்படி இருக்கும்னே தெரியாமல் போயிடும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஆன்லைனில் வந்து பேட் வந்து வாங்குறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படின்னா, பக்கத்தில் ஏதாச்சும் ஸ்டோருக்கு வந்து போய்க்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் என்ன பேடு வாங்க போகிறீங்களோ அந்த பேடை வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து அந்த பேடு கரெக்டாக இருக்கா, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாப்லாம் கரெக்டாக இருக்கா, வெயிட்லெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் அதே நம்பரை ஆன்லைனில் சப்மிட் பண்ணி அந்த பேட் அவைலபிளாக இருந்தால் மட்டும் அப்படி வாங்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் வாங்குகிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா ஆஃப்லைன்லேயே போய் வாங்கிக்கோங்க. எப்படி செலக்ட் பண்ணும், எப்படி வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த பிராண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்து க்வெஸ்சன் வரும். எல்லா பேரும் இப்போ ஹை பிராண்டு போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க. சில பேர் வந்து எந்த பிராண்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பேட் வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு பிகினர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கிரிக்கெட் ஆட தெரிஞ்சவங்க வந்து எஸ்ஜி டெஸ்ட் இல்லைன்னா எஸ்எஸ் டெஸ்ட் ஓப்பனர்ஸ் வந்து போவாங்க. ஏன்னா அந்த பேட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ரொடெக்டிவாக இருக்கும், கொஞ்சம் பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாக ப்ரொஃபஷனலாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இப்போ பிகினராக இப்போ தான் கிரிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பேட் வாங்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக இப்போ கடையில் போய் கேளுங்க. ஏன்னா இப்போ நம்ம எடுத்தோன்னே ஹையர் லெவல் பேட் வாங்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த எஸ்ஜி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும். நீங்கள் அவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு வந்து இப்போ தான் கிரிக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நார்மலாக நான் இப்போ நான் சொன்ன என்னென்ன செக்லிஸ்ட்லாம் சொன்னோம் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், வெயிட்லெஸ்ஸாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் லெவல் பேட். பிகினர் லெவல் பேட்னா ஜஸ்ட் இப்போ தான் சின்ன பசங்க 6th 5th படிக்கிற பசங்களோட பேட். அந்த பேட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் வெயிட்லெஸ்ட்டாக இருக்கும். கிரிக்கெட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட போட நம்மளோட ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ தான் நீங்கள் பிகினராக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எடுத்தோடனே இந்த எஸ்ஜி டெஸ்ட் எஸ்எஸ் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நீங்கள் பிகினராக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நார்மல் பேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் அண்டர் 14 டிஸ்ட்ரிக்ஸோ அண்டர் 16 டிஸ்ட்ரிக்ஸோ நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அப்போ நீங்கள் நல்ல பேட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிராண்ட் குறிப்பிட்ட பிராண்ட் இப்படி தான் இருக்கும், குறிப்பிட்ட இந்த ஒரு பிராண்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் வந்து சொல்கிறேன். நீங்கள் பேட் வந்து சூஸ் பண்ணும்போது நிறையா மேட்சஸ் நிறையா கிரிக்கெட்டர்ஸ்லாம் விளாண்டதுக்கப்புறம் ஒரு குட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த ஒரு டிப்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பேடு வந்து வாங்கிட்டீங்க, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது நான் இதுவரை யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ட்ராபேக் வந்து நான் ஃபீல் பண்ணேன்னா, நான் பேட் வந்து பேட் பண்ணுவேன். பேட் பண்ணும்போது இந்த லாஸ்ட் ஸ்டாப் வந்து பேட் பண்ணும்போது மேட்சஸில் இந்த பின்னாடி இருக்க இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அறுக்கும். இன்கேஸ் நீங்கள் இப்போ ரன்னோ இல்லை ஏதாச்சும் லாங் ஃபார்மட் கேமோ விளாடும் போது இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டாப் வந்து அறுத்து விட்டுரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பேட் பண்ணும்போது உங்களோட சாக்ஸ் இருக்கும், அந்த சாக்ஸுக்குள்ளே நான் உங்களோட லோயர் நீங்கள் டைட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா சாக்ஸுக்குள்ளே வந்து உங்களோட பேண்ட் வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேட் பண்ணுங்கள். அப்படி பேட் பண்ணும்போது இந்த கீழே இருக்க பிளேஸ் வந்து அறுக்காது. நீங்கள் இப்போ வர பேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த சாஃப்டன் இது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்போ வர பேட்லலாம் இருக்காது. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி பேடு போகும்போது உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும், 6000 7000 அந்த ஒரு ரேஞ்சுக்கு போனால் தான் இந்த ஒரு ஸ்பான்ச் வந்து தருவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 3.5 2.5 இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் பேட் வாங்கும்போது அந்த ஒரு இது ப்ரொடெக்ஷன் வந்து தரமாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களோட ட்ராக்கே வந்து நல்லா கீழே எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் வந்து போடுங்க. நான் எவ்வளோ தான் மேட்ச்சில் எனக்கு வந்து ட்ராக் இப்போ கரெக்டாக தான் இருக்குது, இப்போ நான் வந்து மேட்ச்சில் நான் போட்டு இது போட்டாலுமே இது வந்து கரெக்டாக நம்ம ஓட இது வந்து அப்படி மேலே வந்து எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அறுத்து, நீங்கள் சாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. சாக்ஸ்க்குள்ளே வந்து உங்களோட ட்ராக்கை வந்து நல்லா உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து அந்த ஒரு இன்ஜுரி வந்து வராது. ஸோ மேக்ஸிமம் இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன், கரெக்டாக வந்து ஷேர் பண்ணிட்டேன். இந்த ஒரு பேட் செலெக்ஷனில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாவில் வந்து கேளுங்கள், உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து குவஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எப்படி வந்து கிரிக்கெட் மெட்டீரியல்ஸ், கிரிக்கெட் கிட் பேக்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணும், க்ளவ் எப்படி செலக்ட் பண்ணும், பேட் எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அப்கமிங் டேஸில் வந்து வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பேடு வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் ஸ்டாப்லாம் போட்டு வச்சுட்டு மேட்ச்சில் வந்து நம்ம விக்கெட் ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடுவோம், அப்போ வந்து அப்படியே பேடை வந்து அப்படியே வீசிட்டு போயிடும். வீசிட்டு போகும்போது இந்த ஒரு ஸ்டாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மண் ஒட்டிக்கும், ஏதாச்சும் பக்கத்தில் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நிறையா ஒட்டிக்கும். அதனால் பேடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேடும் லாங் டைம் வந்து உழைக்கும், உங்களோட ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் வந்து உழைக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஒரு செக்லிஸ்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பேட் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சீ யூ அன்டில் தென், பை.